வணக்கம். தமிழ் மன்னனான மனு பெண்களை கொச்சையாக சொல்லியிருப்பதாக திருமாவளவன் சொல்லியிருக்கார். ஆனால் உண்மையுமே மனு என்ன சொல்லியிருக்காரு ஸ்மிருதியில் நம்ம யாராவது படிச்சிருந்தேன்னா நமக்கு தெரியும். ஒரு ரெண்டு ஸ்லோகம் முதல்ல பெண்களை பற்றி என்ன மனு சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். மூன்றாவது அத்தியாயத்தில் 56வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது அந்த ஸ்லோகம் முதல்ல சம்ஸ்கிருதத்தில் பார்ப்போம். यत्र नार्यस्तु पूज्यन्ते रमन्ते तत्र देवताः यत्रैतास्तु न पूज्यन्ते सर्वास्तत्र अफलाः क्रियाः. இதுக்கு தமிழ்ல என்ன பொருள்? எந்த இடத்தில் பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே அனைத்து செல்வங்களும் தங்கும். எங்கே பெண் பூஜிக்கப்படவில்லையோ அங்கு என்ன நற்செயல் செய்தாலும் அது எந்த பலனையும் தராது. இதுதான் மனுஸ்மிருதியில் பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பூஜிக்கப்பட்டால் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்கள. அப்போது முதல்ல மனுஸ்மிருதி சொல்லியிருக்கிறது என்ன, திருமாவளவன் சொல்கிறது என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. சரி, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 57வது ஸ்லோகம் இது என்ன சொல்லுது? முதல்ல சம்ஸ்கிருதத்தில் இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். சோசந்தி ஜாமயோ யத்ர வினஷ்யத்யாஷு தத் குலம் ந சோசந்தி து யத்ர ஏதாஹ வர்தந்தே தத்தி சர்வதா. எந்த வீட்டில் பெண்கள் துக்கமாக இருக்கிறார்களோ அந்த வீடு விரைவில் அழிந்து போகும். எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு அனைத்து செல்வங்களும் கைகூடும். இதுதான் ரெண்டாவது ஸ்லோகத்துக்குள்ள பொருள். அப்போ இப்படி பெண்களுக்குள்ள முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு மனுஸ்மிருதி எந்த இடத்துல பெண்களை வந்து விபச்சாரி என்று சொல்லியிருக்கிறது? இன்னொரு ஸ்லோகம் இதே மனுஸ்மிருதியில் 9வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம் முதல்ல சம்ஸ்கிருதத்தில் பார்ப்போம். பிரஜனார்த்தம் மகாபாகாஹ பூஜார்ஹாஹ கிரஹதீத்தயஹ ஸ்த்ரியஸ்ரீயஸ்ச கேஹேஷு ந விசேஷோஸ்தி கஷ்சன. இந்த ஸ்லோகத்துக்குள்ள பொருள் என்ன? மகாலட்சுமி எப்படி பூஜைக்குரியவளோ அதுபோல் பெண்களும் பூஜைக்குரியவர்கள். எப்படி மகாலட்சுமி அனைத்து செல்வங்களையும் நமக்கு பூஜை செய்தால் தருகிறாளோ அதே மாதிரி தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நமக்கு அனைத்து செல்வங்களையும் தருபவர்கள். அதனால் அவர்களை பூஜைக்குரியவர்களாக நீ வைத்து பார்க்க வேண்டும். இப்படி சொல்றது தான் மனுஸ்மிருதி. கவிதானு ஒரு பொம்பளை இந்த மாதிரி தான் சொன்னால் முதல்ல அவர் என்ன எவ்வளவு தூரம் மரியாதையாக வச்சுக்கிட்டு இருந்தார், அப்புறம் என்ன பண்ணினார்னு. அதனால அவருக்குள்ள பார்வையில் பூஜைக்குரியது என்பது அதாக இருக்கலாம். அதனால நம்ம வந்து அதை வந்து டிஸ்பியூட் பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு கருத்தை பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள்னு திருமாவளவன் சொன்ன உடனேயே அந்த கட்சியைச் சேர்ந்த ஆளுநர்